ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸா க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கைட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். முட்டை நல்லா இந்த அளவுக்கு வேகணும். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரியே அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக 8 உருண்டை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 8 உருண்டை கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு ஒரே சைஸில் பால் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சதை ஒரு உணையாக எடுத்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம மாவு திரட்டுவோம்ல, அதே மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ எல்லாமே ஒரே மாதிரி வர்றதுக்காக இப்போ டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி ஓரங்களை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் அதே மாதிரி திரட்டி எடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஓரங்கள்லாம் தண்ணி வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு லேயரையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி ஓரங்களில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 சப்பாத்தியை மேலே மேலே அடுக்கி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சு வச்சு இந்த மாதிரி ஒட்டி நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 வைக்கணும். இப்போ 3 வச்சுருக்கோம், இன்னொன்று வைக்கணும். இப்போ 4வதும் வச்சாச்சு. இதையும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒரு மடிப்பு, அந்த சைட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மடித்து விட்டு கைட்டே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
இத மாதிரியே இன்னொன்னே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கத ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டோ இல்லை துணி போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அது நல்லா சூடானோடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுக்கலாம். இந்த ஆறின பிறகு பொரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நான் இப்போ மீன் பொரிக்கிற மாதிரி சிம்பிளாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் இது மொறுமொறுன்னு வேணும்னா நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி பொரித்தா நல்லா கடையில் வாங்குகிற பப்ஸ் மாதிரியே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதிகமாக எண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ ரெண்டையும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அப்படி பப்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கடையில் வாங்குகிற பப்ஸ் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் மைதா மாவு பப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலேயே கோதுமை வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.